நாங்கள் சூப்பர் ஸ்டார் படத்துக்குலாம் ஆசைப்படலை. சூப்பர் ஸ்டார்ன்ற பவர் இப்போ சூப்பர் ஸ்டார் பவர் இல்லை, அந்த பவர் அப்படியே தளபதின்ற பேருக்கு இருக்கு. எங்களுக்கு தளபதிங்கிற அந்த பவரே எங்களுக்கு போதும். வேற லெவல்ல இருக்காருங்க பாருங்க, எங்க இருக்காரு, வெயிட்டா இருக்காரு தளபதி. தளபதி தான் எப்பயுமே தலை மாஸ் அடி. பாட்டு பாட தெரியாது, தளபதிக்கு போட்டி எப்பயுமே தளபதி மட்டும்தான். நம்ம யாரையும் பின்னாடி பேசக்கூடாது. தளபதி என்ன சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு எதிர்ப்பு வருதுன்னா நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம எதிர்க்கும் போதே நம்ம டாப்ல மேலே போயினு அர்த்தம். இந்த நம்பர் ஒன் நம்பர் டூலாம் இல்லை, எப்பயுமே தளபதி விஜய் தான். ட்ரெய்லர் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே 2.1 வியூஸ் போயின்னு இருக்குது. பயங்கரமாக இருக்குது, எப்பயுமே தளபதி தான். ட்ரெய்லர் வேற மாதிரி, இன்னைக்கு தளபதி தான் நம்பர் ஒன். பொங்கல் இந்த பொங்கல் வாரிசு பொங்கல், வேற எதுவுமே இல்ல. ட்ரெய்லர் பாத்திருப்பீங்களே, வேற லெவல்ல இருந்திருக்கும். திரும்ப திரும்ப எல்லாரும் பாக்குறாங்க பாருங்க, இந்த அளவுக்கு யாரு பாப்பா? ரசிகர் வந்து அவ்வளவு ஆர்வாரமா தளபதியை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க எப்படி இருந்தாலும் ஒரு 8,000-10,000 கிரௌட் வந்திருப்பாங்க. யாருனால? எல்லாம் எங்க தலைவர்னால மட்டும்தான். உயர்த்திடு உயர்ந்திடு, சின்ன வயசுல இருந்து எங்க ஆளு உயர்த்திருக்காரு, இப்ப உயர்ந்திருக்காரு. 1-1-1 நம்பர் 1 தளபதி மட்டுமே தான். ஃபிட்னஸை பார்த்தீங்களே எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு, அதுதான் அது புரியணும். என்ன சொல்கிறதுனா, அந்த ஃபிட்னஸில் தான் எல்லாமே இருக்குது. தளபதி அவ்வளோக்கு அவ்வளோ ஃபிட்னஸாக இருக்கிறது, அவ்வளோக்கு அவ்வளோ படம் நடிக்கிறது, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த மாஸ் சீன் எல்லாமே அது பார்க்கும்போது அவரே பண்ணாருன்ற அந்த தோணை இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாரு. இது வாரிசு பொங்கல் மட்டும்தான். என் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சீரியல் அப்படிலாம் கலாச்சாங்க வந்து பார்க்க சொல்லுங்கள் ஒரு 4 நிமிஷம். அவ்வளோ எல்லாம் கம்மு கப்பு சிப்புன்னு போயிடுவாங்க. இந்த பொங்கல் நம்மளது தான், எல்லாம் வந்துருங்க தேட்டருக்கு. இல்லைனா தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்குது, வரும்போது தெரியும் தலையா இவரானே. ட்ரெய்லர் துணி கூட நல்லா இருக்கு. தளபதினாலே எப்பவுமே யாருமே கிடையாது, சூப்பர் ஸ்டாராலே மாஸ்தானா, சூப்பர் தளபதி மாஸ்தானா எப்பயுமே. வேற லெவல்னா நான் வேற லெவல்ல இருந்துச்சுனா கண்டிப்பா படம் செம்மையா நினைக்கிறேன். வம்சி எப்பயுமே நல்லா தான் எடுப்பாரு, இந்த படம் நல்லா தான் எடுத்துருப்பாரு. வேற லுக்ல இருக்காரு தளபதி, பாக்குற சூப்பரா இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி ஸ்டோரி வந்துருக்குண்ணா, இது நல்லா ஓடும் நினைக்கிறேன். கெட்ட பிளா வேற லெவல், லாஸ்ட் எல்லாம் செம்மையா பண்ணிடுறாரு. பங்கமாக நான் தளபதி மாஸ் காட்டுவார் நான் சத்தியமா இந்த படத்துல. வாரிசுக்கு வெயிட் பண்றது, பொங்கலுக்கு வெயிட் பண்றது சமம். எல்லா படத்தை தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்க வந்து பாருங்க, ட்ரெய்லரோட டைத்தே நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க, வாங்க. ட்ரெய்லர் வந்து அந்த மாதிரி இருக்குது. நேற்றும் நிறைய ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், அந்த அளவுக்குலாம் நம்ம ட்ரெய்லர் சொல்ல முடியாது. ட்ரெய்லர் வேற லெவலில் இருக்குது. துணிவாக இருந்தால் ஓரம் போய்டு, வாரிசு மட்டும் கிட்டவா. ப்ரோ ட்ரெய்லர் வேற மாதிரி இருக்கு, படம் செம்ம வெயிட்டிங்கில் இருக்கேன். நான் தலை ஃபேன் தான், இருந்தாலும் ரெண்டு படமும் பார்ப்பேன். தளபதி அவ்வளோ பிடிக்கும், அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்குமோ. நம்ம தான் எங்கே பிரித்து பார்க்குறோம், நம்ம அந்த மாதிரி பிரித்து பார்க்காம நம்மளும் ஒத்துமையாக சேர்ந்து இந்த ரெண்டு படத்தையும் பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ப்ரோ ரெண்டு படமும் வெற்றி பெறணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நான் பேசிக்காக மதுரையில் இந்த மாதிரி செலிப்ரேஷன் கிட்ட நடக்கும். ஆனால் இதுனா திருவிழா மாதிரி இருக்குண்ணா, திருவிழா மாதிரி இருக்கு, எனக்கே ஜெர்க்கன் ஆகிடுச்சு.
ட்ரெய்லர் பார்த்தே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதிக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் நினைக்கிறேன். யார் லெவலில் இது ப்ரோ ட்ரெய்லர் தாறு மாறி தக்காளி சோறு ப்ரோ கால் அப்படி கால் மேலே போட்டுட்டு அங்கே பாருங்க அந்த சவுண்டு அவ்வளோ கூட்டம். குட்டி குட்டி ஸ்டோரி ரெண்டு குட்டி ஸ்டோரி சொல்கிறார் வேறு லெவல். என்றைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எதுவுமே ஃபெயில் ஆகாது. கஷ்டப்படுங்க என்னிங்கன்னா ஒரு நாள் அந்த பலன் கிடைக்கும் ப்ரோ. வேறு லெவலில் பண்ணிக்கிறார் ப்ரோ. இன்னும் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது, நான் வெயிட்டிங்கில் இருக்கோம். ஈகலாக வெயிட் பண்ணுறேன் ஒரு படத்துக்கு செம்மையாக ப்ரோ. என்ன தலை ஃபேன் ப்ரோ, ஆனால் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. தலை ஃபேன் தான், ட்ரெய்லர் சூப்பர் ப்ரோ பக்கா. இல்லை நாங்கள் ட்ரெய்லர் சரியாக பார்க்கல, சவுண்டு ஃபுல்லாக எதுவுமே கேட்கல எங்களுக்கு. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நாங்கள் சூப்பர் ஸ்டார் படத்துக்குலாம் ஆசைப்படலை. சூப்பர் ஸ்டார்ன்ற பவர், இப்போ சூப்பர் ஸ்டார் பவர் இல்லை, அந்த பவர் அப்படியே தளபதின்ற பேருக்கு இருக்குது. எங்களுக்கு தளபதிங்கிற அந்த பவரே எங்களுக்கு போதும். நாங்கள் அடுத்த படத்துக்குலாம் நாங்கள் ஆசைப்படலை. பார்த்தீங்கள போன வாட்டி துணி விட்டையிலருக்கு வந்து பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு, அதில் வந்தவங்க எல்லாருமே வந்து என்ன பேசுனாங்கன்னா, அவங்க படத்தை பற்றி தூக்கி வச்சு பேசலை, எங்கள் தளபதியை தான் தாக்கி பேசுனாங்க. நாங்கள் அதெல்லாம் ஒரு இதாக கூட எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் அவங்கள தாண்டி கூட்டம் அங்கே வந்திருக்கு. அந்த மாதிரி டைலர் நீங்கள் பாரு, இந்த வேறு மாதிரி தெரியல துணியெல்லாம் தலை துணி கூட ஓகே விட்டுங்க. உங்களை வாயிச்சு முன்னாலாம் உங்கள் துணி வரவே கூட தெரியல. சத்தியமாக சொல்கிறேன், இதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அந்த தலை நாக்கு ஈக்கிற அதை போட்டு வர தெரியல. வேறு மாதிரி அல்ட்டி தான் சாங் இங்கே எல்லாம் மச்சா தான். நீங்கள் டைலரில் பார்த்துட்டீங்கன்னா சொல்லுங்க தலை பசங்க நீங்கள் பாருங்க கொஞ்சம் யாரும் இல்லை, பொங்கல் வாரிசு தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் தான் மாஸ்டர், பொங்கல் அவர் தான் ஜெயிக்க போறாரு. இந்த பொங்கல் தளபதி பொங்கல் தான் ப்ரோ. மாஸ்டர் இருக்கு துணி துணி வந்து பீஸ்ட் 2 மணி ஈஸ்ட் 2 இது ரியல் ரியல் கதை. இது தளபதியை இன்னொரு ஆங்கிள பார்க்க போதா. நல்லா ட்ரெய்லர் செம்மையா இருக்கு. தளபதி தளபதி தான் நம்பர் 1, தளபதி நம்பர் 1, தளபதி நம்பர் 1, தளபதி தான், தளபதி தான், தளபதி தான். துணி விழா போட முடியாது. ஃபேமிலி சப்ஜெக்ட்னு சொல்லி வந்தா சொன்னாங்க படத்துல. ஆனா அங்க பார்த்தா அப்படி இல்ல, ஃபுல் ஆக்சன் பிளாக்பஸ்டர் தான். இந்த அங்க தான் இந்த பொங்கலின் ஆட்டநாயகன் தளபதி அவர் தான். படி மாமா, படி படி மனசு கட்டி நிறுத்த ப்ரோ. ட்ரெய்லர் வேற லெவல் ப்ரோ, சீரியஸா வேற லெவல் ப்ரோ. நல்லா இருந்தது ட்ரெய்லர், நல்லா இருந்தது. எல்லாம் சொன்னாங்க தெலுங்கு டைரக்டர் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு நல்லா சொன்னாங்க. சீரியஸாக சொல்கிறேன், நல்லா தான் ப்ரோ இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும் படம் ஹிட்டுன்னு. இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும்? தமிழ் படம் மாதிரி தான் ப்ரோ இருக்குது, தெலுங்கு படம்லாம் கிடையாது. நல்லா தான் ப்ரோ இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் இருக்குது, சாங் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. ஃபேமிலியோடு எல்லாம் வந்து பார்க்குற படம் ப்ரோ. தளபதி ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் ப்ரோ. தளபதி ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட், நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் 1 hour நின்னதுக்கு செம்ம ஒர்த்து. 1 hour நின்று பார்த்தது ஒர்த்து. துணிவிலாம் கிடையவே கிடையாது, வாரிஸ் மட்டும்தான். பார்த்தீங்களா ட்ரெய்லரு? வாரிஸ் தான், பார்த்துட்டே இருங்க. துணிவிலாம் ஓரம் போங்க, எல்லாம் ஓரம் போங்க. துணிவிலாம் வேற லெவலில் இருக்காருங்க பாருங்க. எங்கே இருக்காரு? வெயிட்டாக இருக்காரு தளபதி. தளபதி தான் எப்பயுமே தலை மாஸ் அடி பாருங்க. கத்தி கட்டி என்ன பேச கூட முடியல, தொண்டை கட்டி ஃபுல்லா ஃபைட் சீனா பாருங்க ப்ரோ. தளபதி தான் ப்ரோ. இது வாரிசு பொங்கலே. படம் வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ட்ரெய்லர். அடுத்த தலைவர் ப்ரோ, படம் பாருங்க, பிச்சுக்கும் மொத்த தமிழ்நாடே பிச்சுக்கும் ப்ரோ. படம் ரிலீஸ் ஆகும் போது மொத்த தமிழ்நாடுமே உட்காந்து பார்க்கணும். படத்தை எல்லாம் வந்து பார்க்கணும். ட்ரெய்லரே வந்து வேற லெவலில் இருந்துச்சு. படம் தெரிக்கோடும் மொத்தத்தில் பார்த்தா ட்ரெய்லர் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல அப்படி இருந்தது ட்ரெய்லர். மற்றபடி எல்லாமே சூப்பர். அண்ணா ஸ்கிரீனில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இந்த பொங்கல் வாரிசு தான். படம் நல்லா இருந்துச்சு பார்த்தோம். நான் ஆக்சுவலாக வந்துட்டு நியூட்ரல் ஃபேன் தான். படம் சூப்பராக இருந்துச்சு, விஷுவல்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. விஜய் சார் ரொம்ப அழகாக இருந்தார். சரி சொல்லிட்டு போலாம் படம், எனக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரும் மஜாவாக இருக்குது. இதுக்கு மேலே தளபதி ஃபேன்ஸுக்கு வேறு கொண்டாட்டமே கிடையாது. ஏன்னா அண்ணனுக்கு வயசு ஏற ஏற அழகும் கூடிக்கிட்டே போகுது. அண்ணனை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோமே ட்ரெய்லரில், வேறு யாரையும் பார்க்கல. இன்னும் ட்ரெய்லர் போய் ஃபோனில் தான் இன்னும் நல்லா பார்க்கணும். ட்ரெய்லர் அட்டகாசம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, மாஸாக இருந்துச்சு, தரமாக இருந்தாப்புல கிளாஸாக இருந்துச்சு. மாஸா மாஸா தளபதி லுக்கு சூப்பராக இருக்கு. நான் பார்க்கறது 20 மாதிரி இருக்காருண்ணா, வேறு லெவலில் இருக்காது. படம் வந்து வரட்டும், அப்போ பார்ப்போம். ரெண்டுமே துணிவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், வாரிசு ரெண்டும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இப்போ எந்த சார். உண்மையாகவே இந்த தடவை வாரிசு பொங்கலாக தான் இருக்கும். துணிவு ட்ரெய்லரும் ஆல்ரெடி பார்த்தோம், அது அதோட இது வேறு லெவலில் இருக்குது. பட் பார்க்கலாம் எப்படி ரெண்டுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் வாரிசில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஃபேமிலி
சம்மந்தப்பட்ட ஒரு மூவின்றது நல்லாவே தெரியுது இதை பார்க்கும்போது. அதுவும் பிரகாஷ் ராஜ் சார்லாம் வந்து வில்லன் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கடைசியில் ஒரு டைலாக் சொல்லுவார், அன்பாக இருந்தாலும் சரி அடியாக இருந்தாலும் சரி எனக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் அப்படிம்பாரு. அதுமாதிரி வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு.